மா இந்தமா இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்குடா? சும்மா கையெழுத்து போடுமா, லதா பணம் அனுப்பி வச்சிருக்கான். அப்படியே என்ன கையெழுத்து இங்கலமா போணும், இங்க போடு. சரிதாடா கொடு. எவ்வளவு அனுப்பிச்சிருக்கா? 200 ரூபாய் கொண்டா. சரியா பணம் இந்தப்பா. தேங்க்ஸ் சார். 1 2 3 4 5 500 ரூபா சரியா இருக்குப்பா. தேங்க்ஸ். 300 இங்க, 200 அங்க. லட்சுமி இந்தா 200 ரூபா. இப்படி அம்மாட்ட கொண்டே கொடுப்போம். ஏன் எவ்வளவு பணம்? எப்படியோ நான் கஷ்டப்பட்டு கொண்டு வரலன்னா இந்த வீட்டுல எல்லாரும் எப்படி உட்காந்து சாப்பிடுறது? பரவாயில்லையே, நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியா? என்ன சம்பாதிக்க தெரியாத அடிக்கடி சொல்லுவியே, பாத்தியா ஒரே நிமிஷத்துல 300 ரூபா. 300 ரூபாயா? ஏது அதெல்லாம் உனக்கு எதுக்கு? போண்டாங்க, அழகா ஒரு காம்பினேஷன் போட்டு வச்சிருக்க. அப்படியா? ஃபர்ஸ்ட் லெக்ல என்ன வச்சிருக்க? ப்ராப்ளம். அங்கேயும் ப்ராப்ளமா? ஆமா பாருங்க. குட் மார்னிங் சேரட்டி அம்மா. எடுங்க எடுங்க பணத்தை கொடுங்க கொடுங்க. பணம் எனக்கு இல்ல, சின்னதுரைக்கு பொழுது சாஞ்சாவிற்கு தலைவலி வந்துருமே, மருந்து வாங்க பணத்தை கொடுங்க. போய் ஒரு தலைவலி மாத்திரை வாங்கி கொடு. ஐயோ அந்த தலைவலி மாத்திரையில தீராது, விஸ்கிலதான் தீரும். எடுங்க பணத்தை கொடுங்க கொடுங்க, கத்த கத்தையா கொடுங்க. என்னையா குடுகுடுக்கார மாதிரி? அதுக்கெல்லாம் எங்க பணம் கிடையாது. பணம் கிடையாதா? நேரா ஐயா கிட்ட போய் சொல்ல போறேன். பயன்படுத்துறியா? போய் சொல்லு. நீங்க என்ன சொன்னாலும் கேட்பாரு, ஆனா இந்த ஒரு விஷயத்துல மாத்திரம் எவன் சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. மரியாதையா பணத்தை கொடு. அவர் பணத்தை கொடுக்கறதுக்கு நேத்து வந்த செக்ரட்டரி கெட் அவுட்டா? வேடிக்கை பாரு. இவ கேட்டதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னியாமே? ஆமா. லதா, நீ என்கிட்ட சம்பளம் வாங்குற சர்வெண்ட். நான் கேட்கறப்பெல்லாம் பணம் கொடுக்கணும், கொடுத்த பணத்துக்கு கரெக்டா கணக்கு எழுதி வச்சுக்கணும். அது அவனுடைய டியூட்டி. தகுதியை மறந்த அளவுக்கு மீறி நடந்துக்காத. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். பணம் கொடுங்க கொடுங்க, எடுங்க. சின்னதர உங்ககிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேற பாக்குறாங்களே சர்வெண்ட், மகாகணம் புரிஞ்ச செக்ரட்டரி, அவங்களுக்கு செமுத்தியா கொடுத்தீங்க. இந்நேரம் தலைவனம் குறைஞ்சிருக்க உங்களுக்கு. இடியட் நான் தான். கெட் அவுட். சரி, கிளாஸ் தீர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னத்தான் கூப்பிடணும். என்ன ஒண்ணு உங்க பணம், இன்னொன்னு என் ராஜினாமா கடிதம். உன்னுடைய அதிகாரம், இன்னொன்னு அகம்பாவம். அப்படித்தானே? இது அகம்பாவம் இல்ல, சுய கௌரவம். செல்ஃப் ரெஸ்பெக்ட். அந்த சுய கௌரவம் எனக்கு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலையே, ஆனா அதை காப்பாத்திக்க வேண்டிய அவசியம் எனக்கு வந்துடுச்சு. நான் எதுக்காக உங்க பணத்தை இல்லைன்னு சொல்லணும்? அவன் என்கிட்ட கேட்ட முறை சரியில்லை. அதுக்கு காரணம் நீங்க அவனுக்கு கொடுக்குற சலுகைதான். சின்னதுரையே தன் கையில இருக்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அந்த தைரியத்துலதான் என்ன மரியாதை இல்லாம பேசிட்டான். நீங்களும் அவனுக்கு முன்னால வச்சு என்ன திட்டிட்டீங்க. பேசுறது உங்க அதிகாரம், அதை கேட்டு பொறுத்துக்க வேண்டியது என்னுடைய ஏழ்மை. இதெல்லாம் என்னுடைய வீக்னஸ். அதுக்கு காரணம் இது. இது இல்லாம என்னால் இருக்க முடியாது. உனக்கு தான் தெரியுமே, நான் ஏற்கனவே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீங்க இருக்கணும்னா இது மாதிரி பல சோதனைகள் வரும். அதை தாங்கிக்கிறதுக்கு உனக்கு மனிதாபிமானம் வேணும். ஓகே? சாரி சார். ஐயோ ஐயோ, எவ்வளவு பணம் கொடுத்துட்டாங்க. என்னங்க இனிமே அந்த அம்மா கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், தெரியுமா? சரிங்க, போய் வாங்கிட்டு வா. டேய், அம்மாவுக்கு தெரியாம வாங்கிட்டு வா. அதுவும் சரிதான். கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். அடே போடா, உள்ள எடுத்துட்டு போடா. பொட்டி நிறைய புட்டி. பில்லுன்னு மெல்ல சொல்லு, உட்கார்ந்து பாரு. ஊத்து தோற டம்ளர்ல தான் ஏறுது, எனக்கு ஏறவே மாட்டேங்குது. குடுக்காம குடிச்சா சில பேர் கோச்சுக்கிறாங்க பாரு. குடு. மன்னிக்கணும் என் தகுதியை மறந்து அளவுக்கு மீறி நடந்து விட்டேன் இது முதல் தடவை இல்ல இங்க தகுதியும் தராதரமும் எங்க இருக்கு அது இருந்திருந்தா நீ இப்படி எல்லாம் மீறி நடந்திருப்பியா விமலா தெய்வத்தை வணங்குற மந்திரத்துக்கும் அந்த தெய்வமே மயங்குற இசைக்கும் எல்லையே இல்லை அதுக்கு இருக்கிறவங்க இல்லாதவங்கங்கிற ஏற்றத்தாழ்வும் இல்லை ரசிக்கிறதுக்கு மனசு இல்லைனாலும் நல்லத பாராட்ட தயங்க கூடாது லதா உன் இனிமையான பாட்டு என்னை கடந்த காலத்துக்கு கொண்டு போயிடுச்சுமா மறந்து போன பழைய சம்பவம் எல்லாம் என் நினைவுக்கு வந்துடுச்சு மனசுல நான் கற்பனை செய்துகிட்டு இருக்கிற அந்த பொன்னான நாள் மறுபடியும் இங்க வரணும் மகனே அது உன் மனமாற்றத்துலதான் இருக்கு மனம் அது மாறுமா மாறணும் கவனிப்பில்லாம இருக்கிற இந்த வீணையை மீட்ட ஒரு நல்ல மருமக இந்த மாளிகைக்கு வரணும் ஆமா நிச்சயமா வரணும் அயோக்கிய பையன் மோசக்காரன் இப்படிப்பட்டவன் எதையும் செய்ய தயங்க மாட்டான் லதா இன்னும் என்ன எழுதிருக்கா நாம குடும்பத்தோட அங்க வந்து தங்குறதுக்கு வீடு கொடுத்திருக்காங்களா உடனே புறப்பட்டு வர சொல்லி எழுதிருக்கிறான் இந்த படுவா பையில கூட்டு போனா இன்னும் என்ன செய்வானோ வரான் பார் உத்தம புத்திரன் ஏடா 300 ரூபா என்னவா நான் ஊட்டி இரும்பு போட்டில இருந்து திரும்ப மாதிரி கேட்கிற சத்தம் போடா உன் பித்தலாட்டம்லாம் தெரிஞ்சு போச்சுடா பார் எப்பப்ப எவ்வளவு பணம் அனுப்புறான்னு லதா விவரமா லெட்டர் எழுதிருக்கிறான் உனக்கு ஏண்டா இந்த புத்தி வீட்டுல இருக்கிற கஷ்டம் தெரிஞ்சும் இப்படி பொறுப்பில்லாம நடந்துக்கலாமா அத பத்தி அவனுக்கு என்னடி தெரியும் எப்பவாவது கஷ்டப்பட்டு 1 ரூபாய் சம்பாதிச்சிருந்தா பணத்தோட அருமை தெரியும் ஒரு பொண்ணு சம்பாதிச்சு உட்கார்ந்து திங்கிறவனுக்கு வெக்கமான எங்க இருக்க போகுது மாமா அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறதே எனக்கு பிடிக்காது என்ன இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்றவனை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடவா சொல்றேன் நீங்க ஆடவும் வேண்டாம் பாடவும் வேண்டாம் இந்தாங்க 300க்கு பதிலா 400 எடுத்துங்க என்னைக்கா ஒரு நாளைக்கு நானும் கஷ்டப்பட்டு ஜாக் பாட் அடிச்சாவது குடும்பத்தை காப்பாத்தலான்னு முடிவு பண்ணேன் கேட்டியாடி அவன் சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்த மாட்டானா ஜாக் பாட் அடிச்சுதான் குடும்பத்தை காப்பாத்துவானா சும்மா இருங்கப்பா வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்தணும்னு இப்ப எவன் நினைக்கிறான் அவன் ஜாக் பாட் அடிக்காத அதான் லாட்டி விழாதான் வாங்கிட்டு இருக்கான் அதானே அப்படி குறுக்கு வழியில் வர்ற பணத்தை கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுறா டேய் உடம்புல ஊனம் இல்லாத வரைக்கும் உழைச்சு சாப்பிட்டவன்டா உங்க அப்ப அப்போ எனக்கு ஜாக் பாட்ல பணம் வந்தா நீங்க வாங்க மாட்டீங்கல்ல தொட மாட்டேன்டா நிச்சயமா தொடக்கூட மாட்டேன் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க அடச்சி போடா ஓஹோ போடாவா அப்பா இத பாத்தீங்களா ஜாக்பாட் அடிச்சேன் 2 லட்சம் இதைத்தான் நீங்க தொடக்கூட மாட்டேன்ட்டீங்களே கமாண்டா நீங்க போலாம் ஏய் போறதான் போறேன் இதையும் பொறுக்கி எடுத்துட்டு போய் எங்கேயாவது சந்தோஷமா இருக்கு எங்களை லதா வர சொல்லியிருக்கிறா நாங்க அங்க போய்க்கணும் சௌகரியமா இருந்துடாப்பா ரொம்ப சௌகரியமா இருந்துச்சுமா அம்மா லதா உனக்கு இங்க இருக்கிற செல்வாக்கையும் நல்ல பேரையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் படுறேன்மா அடே அப்பா எவ்வளவு பெரிய வீடு இதை நான் எப்படி கட்டி காக்க போறேன்னா உனக்கே அந்த கவலை இல்ல அதுக்கு நீங்க தனியா ஆள் இருக்குது சாப்பாட்டுக்கு வரும்போது கூட செக்ரட்டரி தேவைப்பட்டிருக்கு நான் தான் லதாவை வர சொன்னேன் வாமா உட்காரு ஹலோ கௌரில எப்ப வந்த அடேப்பா பெரிய பொம்பளையா போயிட்டியே பெண்கள் வளர்ச்சியா அப்படித்தான்ப்பா இன்னைக்கு குமரி நாளைக்கு அம்மா நாளைக்கு பாட்டியா அத்தா நான் அம்மாவாகவும் போறதில்ல பாட்டியாகவும் போறதில்ல ஏன்னா நான் கல்யாணமே செஞ்சுக்க போறதில்ல அதென்னம்மா அப்படி சொல்லிட்டேன் உன்னை எங்க ஆனந்துக்கு கல்யாணம் செய்து வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் விமலா நீ என்னம்மா சொல்ற ஆமா அக்காலும் தங்கச்சியும் ஒரே வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா தங்கச்சி கண்ணீர் வடிக்கும் போது அக்கா தொடச்சு விடலாமில்ல இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றவன் எதுக்காக கண்ணீர் வடிக்கணும் குடிக்கிற ஆண்களுக்கு வாழ்க்கப்பட்டா பெண்கள் கண்ணீர் வடிக்காம இருக்க முடியுமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த பெண்ணும் கண்ணீர் வடிச்சு நான் பார்த்தது இல்ல பணத்துக்காக வர்ற பெண்களுக்கு கண்ணீர் எப்படி வரும் அப்படிப்பட்ட பெண்களோட தானே உங்களுக்கு பழக்கம் விமலா என்ன மரியாதை இல்லாம பேசுறேன் குடிகாரம் கூட வருத்தப்படுற அளவுக்கு பேசுறதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச மரியாதை இதையெல்லாம் சட்ட பண்ணாம போறதுதான் எனக்கு மரியாதை அத்தானை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இப்ப நேர்லயே பாத்துட்டேன் அப்படி சொல்லாதீங்க. வெளித்தோட்டத்துக்கு கெட்டவங்களா தெரியறவங்க உள்ளுக்குள்ள நல்லவங்களா இருக்கிறதும் உண்டு. உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு தெரியாது. தெரிய வேண்டிய அவசியமும் இல்ல. மகாராணி, நீங்க அழக்கூடாது. நீங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சால இந்த ஜமீனுக்கு நல்லதில்லை. லதா, எதுக்காக நான் கண்ணீர் வடிக்கணும்? மத்தவங்க ஏன் என் மகனை மரியாதை இல்லாம பேசணும்? ஆனந்த் எதுக்காக அவங்க முன்னால் அவமானப்படணும்? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கூடாத குடிப்பழக்கம் தானே. அத அவன் நிறுத்த போறதும் இல்லை, என் கண்ணீர் நிக்க போறதும் இல்லை. அப்படி சொல்லாதீங்கம்மா, அவர் கண்டிப்பா திருந்துவார். எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. என்னால அவர் திருத்த முடியும். உன்னால முடிஞ்ச எவ்வளவோ நல்ல காரியங்களை செய்திருக்கேன். ஆனா இது மட்டும் உன்னால முடியவே முடியாது. நீங்க கவலைப்படாதீங்க, அவரை நிச்சயமா திருத்த முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணேன்னு உருப்படியா உன்னை புடிச்சிட்டேன். அவர் ரிட்டையர் ஆனா என்ன, அவ பொண்ணு கிளாரா டியூட்டிக்கு வந்திருக்காள. அது என்னமோ தெரியல, அவங்க ஃபேமிலின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த கிளாரா பொண்ணு இருக்கிறாள, அவ குளிக்கிறதே இல்ல, இருந்தாலும் ரொம்ப அழகா இருக்கா. ரீட்டா கிடக்குறா, கிளாரா கிடக்குறா, நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன போடுற சொல்ற. இந்த வீட்டுல உங்களுக்கு அடுத்தபடியா நான் தான் உமர்கையாம். ஆனா நான் படிக்காத உமர்கையாம். எங்க போற? இல்ல மிச்சத்தை நாளைக்கு காலம்பர பேசிக்கோ. லதா, நீங்க குடிக்க கூடாது. லதா, உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். நான்சென்ஸ். என்ன குடிக்க கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு நீயா? குடிக்கிறதுக்கு எனக்கு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆமா, உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. அன்பு, பாசம், கௌரவம் எதை பத்தியும் அக்கறை இல்லை. சொந்தக்காரங்க உங்களை அவமானப்படுத்தினாலும் அதை பத்தியும் கவலை இல்லை. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த மது. இது கடுமையாகி பெத்த தாயை கூட அழ வைக்கிறீங்க. அவங்க சிந்திர கண்ணீருக்கு போதை இருந்துச்சுன்னா அதை கூட மதுவா நினைச்சு குடிச்சிடுவீங்க. நீ அளவுக்கு அதிகமா பேச. நீங்க என்ன சொன்னாலும் சரி, உங்களை நான் குடிக்க விட மாட்டேன். குடிச்சா என்ன செய்வேன்? என் உயிரை கொடுத்தாவது தடுப்பேன். இவ்வளவு உரிமை உனக்கு யார் கொடுத்தது? மைண்ட் யுவர் பிசினஸ். யூ பிளடி வுமன். அதே ரத்தம் என் இதயத்துல உறைஞ்சு போயிருக்கிற அதே ரத்தம். இந்தாங்க, இது என்னுடைய ரத்தம். நீங்க தினம் குடிக்கிற விஸ்கியை விட இது தகப்பா இருக்கு. அதுல இருக்கிற போதையை விட இதுல அதிக மயக்கம் இருக்கு. இந்த மயக்கம் எப்பவுமே தெரியாது. பிடிங்க, நல்லா குடிங்க. உங்க தாகம் தீர்ற வரைக்கும் குடிங்க, குடிங்க. லதா, என்ன ரத்த வெறி பிடிச்ச மிருகம் நினைக்கிறியா? அன்பும் பாசமும் இல்லாத அரக்கேன் நினைக்கிறியா? இல்ல, நான் மனுஷன் தான். ஆனா எந்த சம்பவம் இந்த மனுஷனை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது? நான் ஏன் குடிகாரனானே?